மூவரும் இறைவனின் பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். தந்தை மகன் தூய ஆவி என்ற மூவர் கடவுளுக்கு எடுக்கின்ற பெருவிழாவாக இது அமைகின்றது. இன்றைய முதலாம் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து எடுக்கப்படுகின்றது. மோயிசன் கடவுள் எவ்வாறு மக்களை பாலைவனத்தில் வழிநடத்தினார் என்றும் அவருக்கு நாம் எப்படி கீழ்ப்படைந்து வாழ வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். அதாவது இஸ்ரேல் மக்கள் பாலை நிலத்தில் நெடும் பயணம் செய்து கானான் நாட்டில் நுழைவதற்கு முன் அவர்களுக்கு மோசே கொடுத்த பேருரைகளின் தொகுப்பே இணைச்சட்டம் என்னும் இந்நூல். 40 ஆண்டுகளாக நடந்த நிகழ்வுகளை மோயிசன் மக்களுக்கு நினைவுறுத்துகையில் 5 முறை அறிவுரை கூறுகிறார். இவ்வாசகத்தில் கடவுளின் மும்முனை வெளிப்படுத்துதலை காண முடிகிறது. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்று ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்று ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின, அவரது சொல்லின் ஆற்றலால் வான்கோள்கள் எல்லாம் உருவாகின. அவர் சொல்லி உலகம் உண்டானது, அவர் கட்டளையிட அது நிலை பெற்றது. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்று. இன்று 2வது வாசகமானது திருத்தூதர் தூய பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 8:14-17 உள்ள இறைவசனங்கள். மனித வாழ்க்கை என்பது சட்டத்தினால் இயக்கப்படுவது அல்ல, மாறாக நம்பிக்கையின் வழியாக இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆதல் என்பதை பற்றி இவ்வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ரோமைய ஆட்சியாளர்களின் அதிகாரம் தலை தூக்கிய வேளை இத்திருமுகம் எழுதப்பட்டது. அவர்களுக்கு ஒரு பாடம் சொல்லுவது போல் இத்திருமுக கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன. இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆதல் என்பது நாம் அவர் மீது கொள்ளும் நம்பிக்கையின் மூலம் வெளிப்பட வேண்டும். இந்த அதீத நம்பிக்கை தூய ஆவியாரின் வருகையின் வழியாக நமக்கு கிடைக்கப்படுகிறது. கடவுள் கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியின் துணையுடன் நம்மை அவருக்கு ஏற்புடையவர் ஆக்கிறார் என்பதை இவ்வாசகத்தின் ஊடாக உணர்ந்து கொள்வோம். ஆண்டவர் தமது உரிமை சொத்தால் தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்று தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்ற. அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்ற, அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்ற, அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்ற. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர்.
நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடையும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோ. நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் எல்லா மக்களுக்கும் நற்செய்தி அறிவித்து எனக்குள் கொண்டு வாருங்கள் என்று திருமுழுக்கு கொடுக்க அறிவிக்கின்றார். இயேசுவின் இறப்புக்கு பின் தூய மத்தேயுவினுடைய கிறிஸ்தவ சமுதாயமானது யூத மக்களால் மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள். சிலர் நம்பிக்கை இழந்து தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பினார்கள். சிலர் ஆற்றில் ஒருகால் சேற்றில் ஒருகால் என்ற நிலையில் இருந்தார்கள். இதை பார்த்த மத்தேயு தனக்கு கிடைத்த இயேசுவின் உயிர்ப்பின் அனுபவத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றார். சீடர்களை தேற்றுவதோடு கடவுளின் திருத்துவத்தை அவர் வெளிப்படுத்துவதை இந்த பகுதியில் தியானிப்போம்.